பத்து வருட அனுபவம், 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள், 100க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் 5K கார் கேர், கார் பாலிஷ், கார் இன்டீரியர் கிளீனிங் போன்ற சேவைகளுடன் பிரான்சைஸ் பிசினஸ் வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. இந்தியன் கிரிக்கெட்டினுடைய முன்னாள் பிளேயர் சுரேஷ் ரெய்னா திரும்பவும் கிரிக்கெட் மேட்சஸ்ல ஆட விரும்புகிறதா தகவல் வெளியேறி. சுரேஷ் ரெய்னா இப்ப இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து 2020 வருஷம் தான் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சார். அதுக்கப்புறம் சிஎஸ்கே டீம்ல 2021 ஐபிஎல் விளையாடினார். 2022 மெகா ஐபிஎல் ஏலத்துல சிஎஸ்கே டீம் அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறமா எந்த டீமும் அவரை ஏலத்தில் எடுக்கல. இதுக்கப்புறமா சுரேஷ் ரெய்னா ஐபிஎல் கமெண்டேட்டராக மாறினார். கடந்த 2 வருஷங்களா டொமஸ்டிக் கிரிக்கெட் மேட்சஸ்ல எதுவுமே விளையாடவே இல்லை. இதன் காரணமா அவர் ஃபார்ம்ல இல்லைன்ற காரணத்தால அவரை எந்த ஐபிஎல் டீமுமே மெகா ஏலத்தில் எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ரெய்னா கிட்ட இன்னும் கிரிக்கெட் விளையாட வயசு இருக்கு. போன ஏலத்துல தன்னை யாருமே எடுக்காததால கொஞ்சம் விரக்தி ஆயிட்டாரு ரெய்னா. அடுத்த ஐபிஎல் சீசனை குறிவச்சு காய் நகர்த்த போறதா தகவல் வெளியே இருக்கு. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல தொடர்ந்து விளையாடி அதுல தன்னுடைய திறமை நிரூபிச்சா ஐபிஎல் வாய்ப்பு தானா அமையும். இதனால இந்த திட்டத்துல ரெய்னா இருக்காரு. அவரால் கண்டிப்பா குறைஞ்சது இன்னும் 2 வருஷங்கள் கிரிக்கெட் விளையாட முடியும். அந்த அளவுக்கு அவர் ஃபிட்டா தான் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் பழைய மாதிரி ஃபிட் ஆகி அதுக்கப்புறமா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல விளையாடி இழந்த ஃபார்ம் மீட்க இருக்காரு. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல தன்னுடைய ஃபார்ம் நிரூபிச்சா கண்டிப்பா ஐபிஎல்குள்ள வந்துருவாரு. ஒருவேளை அவர் அப்படி ஐபிஎல்குள்ள வந்தா எந்த டீமுக்காக விளையாடுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. சொல்ல முடியாது, அவர் தன்னுடைய ஃபார்ம் நிரூபிச்சுட்டா சிஎஸ்கே டீமே அவரை ஏலத்தில் எடுக்க வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்த ஐபிஎல்ல கண்டிப்பா சுரேஷ் ரெய்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. சுரேஷ் ரெய்னா கிரிக்கெட்டுக்கு திரும்ப வர்றத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஒருவேளை அவர் ஐபிஎல்குள்ள வந்தா எந்த டீமுக்காக விளையாடலான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.